ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு கோல்டு ரயில் பண்டில் எல்லாமே ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்க. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது போக நம்மளுக்கு ஃப்ரீ கேரட்ரு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்டோரில் உள்ள கேரட்ரு எல்லாமே 50% டிஸ்கவுண்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க, டைட்டன் ஒரு நியூ ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் வர ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அது போக என்னென்ன ஐட்டம் என்னென்ன ஈவெண்ட்டில் கொண்டு வராங்க, நம்மளுக்கு அடுத்ததான் மிஸ்ட் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இப்போத்துக்கு அதர் சர்வர் சில சர்வர் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ கேரக்டர் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போத்துக்கு கிடையாது, இன்றைக்கே ஒரு 3 சர்வர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சர்வர் லான்ச் ஆகுது. அது எந்த சர்வர்னு தெரில, ஒருவேளை இந்திய சர்வரை கூட இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம அதுக்கப்புறம் ஒரு தரமான அப்டேட் பார்க்க போகிறோம். கோல்டு ரயில் பண்டில் எல்லாமே ரிட்டனில் கொண்டு வராங்க. அது போக நம்மளுக்கு நியூ கோல்டு ரயில் வேறு லான்ச் பண்ணுறாங்க. அந்த கோல்டு ரயிலை பற்றி பார்க்கலாம். அந்த கோல்டு ரயிலா அப்படிங்கிறது சின்ன டவுட்டு தான், இருந்தாலும் பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு ஓல்டு கோல்டு ரயிலில் என்னென்ன பண்டில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரிட்டனில் கொண்டு வராங்க. ஆனால் அந்த கன்ஸ்கின் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஸ்கின் ஏற்கனவே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் இந்த கோல்டு ரயிலில் கோல்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பொறுத்த அளவில் பங்கமாக தான் இருக்கும். ஏன்னா கோல்டு ரயில் பண்டில் எல்லாமே ஃபீமேல் பண்டலாக இருக்குது, அப்படிங்கும் போது முக்கியம் தான் இருக்குது. ஏன்னா அந்த மெயில் பண்டல் இது மாதிரி வந்துச்சுன்னா வேறு லெவலுக்கு இதாக இருந்திருக்கும். இந்த 6 பண்டல் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு MB5 அதாவது EMB ஸ்கின்னு வேறு கொடுத்துருக்காங்க. EMB ஸ்கின்னு பொறுத்த அளவில் ஓரளவுக்கு ஒருத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீ லாகின் ரிவார்ட்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அந்த டைமில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனால் ரிட்டனில் வரும்போது இதேமாதிரி லக்கி ராயலில் கோல்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த தரமான அப்டேட் எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குறதும் ஒரு பங்கமான அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா வரப்போகிற கோல்டு ரயிலை பற்றியும் பார்க்க போகிறோம். நியூ மிஸ்ட் ஷாப் பண்டில் எப்படி நம்மளுக்கு நியூ மிஸ்ட் ஷாப் பண்டில் இந்த மந்தில் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு ஓல்டு கண்ணா ஸ்கின், இந்த கண்ணா ஸ்கின் பொறுத்த அளவில் அதர் சர்வரில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு லக்கி ராயில் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா புஸ்குன்னு ஏதோ ஒரு லக்கி ராயில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தம் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சர்வருக்குள்ள ஓல்டு ஐட்டம் இதுவரை, அதாவது போன வரலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான ஐட்டம். அது போக ஈவெண்ட்டே வரல, சொல்ல போனால் அப்படி இப்படின்னு விட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார் பண்டல்மான ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த வீக் நாளைக்கு என்ன அப்டேட் கொண்டு வராங்கன்னு தெரியாது. நாளைக்கு ஒரு பங்கமான ஈவெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாரம் ஈவெண்ட்டில் இந்த வாரம் வெயிட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வந்த உடனே தெரிஞ்சுக்கிடலாம். அதர் சர்வரில் இந்த கண்ணா ஸ்கின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது நியூ வெப்பன் ஸ்கின் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. அதில் 4 கன் ஸ்கின் வந்திருக்கு. நம்மளுக்கு விக்டரில் ஒரு 2 ஸ்கின் விடுறாங்க. ஒன்று ஒரு குப்பை கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஒயிட் பிளாக், 2 கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 1 ஸ்கின்னு 2 ஸ்கின்னு இருக்குது. ஆனால் மறுபடியும் 2 லான்ச் பண்ணுறாங்க. நியூ ஸ்கின்னாக நம்மளுக்கு லான்ச் ஆக போகுது. அதுவும் இந்த டைட்டன் ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு M1014 வெப்பன் ட்ரையில் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. சரி, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டு. கிட்டத்தட்ட எல்லா சர்வர்லையுமே டைமண்ட் போனஸ் ஈவெண்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதுவரை நம்ம சர்வரில் 1 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்டேட் ஆன மாதிரியே தெரியல. பார்ப்போம் எப்போ அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் கூடி சீக்கிரத்தில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இந்த டைட்டன் ஈவெண்ட்டு முன்னிட்டு நிறைய பேனர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது போக உள்ள ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வரப்போகிற மிஸ்ட் ஷாப் பண்டில் எல்லாமே அப்டேட் ஆகியிருக்கு. அடுத்ததை வர 94% டிஸ்கவுண்ட் ஐட்டம், ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஐட்டமில் நம்மளுக்கு 94% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. இதுவும் ஓரளவுக்கு தரமான அப்டேட் தான். ஏன்னா இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் 94% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. எப்படியும் கொஞ்சம் ரேரான பண்டில் இதை மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பண்டில் அப்படி ஒரு 94% கொடுப்பாங்க. மற்ற பண்டில் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டு இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த அப்டேட்டும் லான்ச் ஆக போது எப்போனாலும் லான்ச் ஆகலாம். ஒருவேளை இன்றைக்கி டுடே நைட் அப்டேட் வருது, அதில் கூட இந்த ஈவெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 3-in-1 அதாவது ஒரு பொருளில் ஒரு அமௌண்ட் எடுத்திங்கன்னா 3 பொருளுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாம். ஒரு பண்டில் எடுத்திங்கன்னா 3 பொருள் தான், ஒரு கேரட்டர் எடுத்திங்கன்னா 3 பொருள், இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பொறுத்த அளவில் கொஞ்சம் ஸ்மாராக இருந்தாலும் இது அப்டேட் ஆனால் கொஞ்சம் ஒருத்தாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டைட்டன் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வருது. அந்த டைட்டன் ஈவெண்ட்டில் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்க,
அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பேனர் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஃபேஸ்புக் லாக்இன் பேனர் இந்த பேனர் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான. இந்த ரெண்டு பண்டலுமே இதில் வருதுன்னா நியூ மிஸ்டு சாப்பில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஒரு தரமான அப்டேட்டு, இந்த டைமாக நம்மளுக்கு மிஸ்டு சாப் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பாப்போம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்மளுக்கு எலக்ட் பஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு, ஏதாவது ஒரு லக்கி வீல் ஈவெண்ட்டு, இல்லைனா நம்மளுக்கு லெவல் அப் ஷாப், இல்லைன்னா மிஸ்டு சாப், இந்த மூணு தான் வரும். மூணில் எது வந்தாலும் நம்மளுக்கு ஒருத்தா தான் இருக்கும். பார்ப்போம் எது கொண்டு வராங்கன்னு தெரியாது. எப்போமாவது கொண்டு வந்தாலும் ஏதோ மாதத்துக்கு ஒரு டைமாவது கொண்டு வரட்டும். அடுத்தது ஒரு நியூ ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு மேலே உள்ள பேனர் அது இதுன்னு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க போல. மேப் மொதற்கொண்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா டுடே நைட் அப்டேட்டில் வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா டுடே நைட் அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வரப்போகிற அப்டேட்டை இன்றைக்கி நைட்டு 10 மணி வீடியோவில் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வெறித்தனமாக இருக்குது. அதுபோக நம்ம தரமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அடுத்ததை வர கோல்ட் ரயில் பண்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்மளுக்கு கேரட்டில் 50% டிஸ்கவுண்ட்டு, 30% டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கிற ஸ்டோரில் என்னென்ன கேரட் இருக்கோ அதை எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இது பாகிஸ்தான் சர்வர் அப்டேட் தான். அவங்க சர்வரில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்மளுக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கேரட்டு பொறுத்தளவில் 30%ங்கும் போது CR7 DJI கன்ஃபார்மாக டிஸ்கவுண்ட்டில் வரும். எல்லாருமே எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு அடுத்ததாக வர கோல்டு ரயில் பண்டல் தான். இந்த ரெண்டு பண்டலுமே எதுலையாவது ஒரு ஈவெண்ட்டில் வரும். அதில் நம்மளுக்கு ஃபீமேல் பண்டல் FF டோக்கனில் இந்த பண்டல் நம்மளுக்கு கோல்டு ரயிலில் வர்றதுக்கு கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த சர்வர்லையுமே அந்த பண்டல் இன்னுமே லான்ச் ஆகலை. ஓகே, அடுத்தது நான் பார்க்குறது டைட்டன் ஈவெண்ட்டில் வரப்போகிற M1014. அதுபோக தொப்பி மாதிரி வச்சு அதில் நிறைய ஐட்டம்ஸ், மாஸ்க்கெலாம் நிறைய சேஞ்ச் ஆகுது. அப்படி இப்படின்னு கொண்டு வராங்க, அந்த ஐட்டமும் அப்டேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் டாப் அப் பண்ணுறக்கு ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணுறக்கு செமையான அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், வின்சோ கோல்ட் ஆப் ஆப் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வின்சோ கோல்ட் ஆப்பில் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் டாப் அப் பண்ணுறீங்கன்னா போனஸ் டைமண்டாக 100% போனஸ் டைமண்ட் கொடுக்குறாங்க. மறக்காமல் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் இந்த டைட்டன் ஈவெண்ட் பொறுத்த அளவில் பண்டல் தான் கைஸ், ரெண்டு பண்டலுமே பங்கமாக கொடுத்துருக்காங்க. எப்படியும் நம்மளுக்கு வரப்போகுது. அதுபோக இந்த ரெண்டு பண்டல் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ரெண்டு பண்டலுமே நம்மளுக்கு டைமண்ட் ராயல், இல்லைனா ஏதோ ஒரு டியோ ராயல் இதை மாதிரி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த பண்டல் கூட வரப்போகிற நியூ மிஸ்டு சாப்புக்குள்ளே அப்டேட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. பண்டல் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி B90 இது நார்மலாக வெப்பன் ட்ரையில் தான் வருது. ஏன்னா இது கூடயே நம்மளுக்கு M1014 விட்டுருக்காங்க லெஜெண்டரி ஸ்கின். ரெண்டுமே நம்மளுக்கு வேறு லெவலில் வரப்போகுது வெப்பன் ட்ரையில். நம்ம ஒரு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மினி ஃபேமிலின்னு. அந்த சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை டச் பண்ணி விசிட் பண்ணுங்கள். நம்மளோட நியூ சேனல் இப்போ தான் புதுசு ஓப்பன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.